எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ரீசன்ஸ் டு தேங்க், நன்றி சொல்ல காரணங்கள். டைரக்டாக ஒரு சப்ஜெக்ட் போவோமே, ஒரு நபர் ஒரு சத்சங்குக்கு போகிற பழக்கம் இருக்குது, ரெகுலராக போகிறார். அந்த சத்சங்கில் இருக்கக்கூடிய குருவை பார்த்துட்டு இவர் சொல்கிறார், என் வாழ்க்கையே போர் அடிக்குது, வாழ்க்கையில் ஒரு த்ரில்லே இல்லை, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, ஒரு சுவாரஸ்யம் இல்லை, ஏன் வாழ்கிறேன்னு தெரியல இப்படின்னு அடுக்கிட்டே போகிறார். அந்த குரு சிரிக்கிறார், என்னப்பா பிரச்சனை உனக்கு அப்படின்னு, வாழ்க்கையில் ஒன்றுமே சரியில்லை அப்படின்னா. உண்மையாவா குரு சொல்ல, பார்த்துடலாமா, ஒரு பேப்பர் எடுத்துனுவா, ஒரு A4 ஷீட்டும் பேனா எடுத்துனுவா, சரி நம்ம உட்காந்து ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வர, ஒரு நெடுவில் லைன் போடுறாரு, இந்த பக்கம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாசிட்டிவ்ஸ் பற்றி எழுதுவோம், இந்த பக்கம் நீ வாழ்க்கையில் இப்போ ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸை பற்றி எழுதுவோம் அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறார், இந்த சரி பாசிட்டிவ்னு சொன்னீங்க தெரியுமா, அந்த மாதிரி சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, அங்கே ஜீரோ தான், சரியாது பார்க்கலாம் வா எழுதுவோம். இப்போ பேப்பர் இவர் எடுத்துக்கிறார், குரு எடுத்துக்கிறார், நான் எழுதுகிறேன் சொல்லு. அப்போ தம்பி உங்கள் அப்பா அம்மா காலமாயிட்டாங்கல்ல அப்படின்றார். உன்ன குரு எப்படி சொல்கிறார், சார் இல்லை குரு நீங்கள் தப்பு தப்பாக சொல்கிறீங்க, இல்லை இல்லை எங்கள் அப்பா அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, நல்லா தானே இருக்காங்க. சாரிப்பா, என்கிட்ட நிறைய பேர் வராங்க, அவங்க பிரச்சனை சொல்கிறாங்களா, யார் கதை யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி. அப்போ அப்பா அம்மா இருக்காங்கல்ல, நான் இருக்காங்க இருக்காங்க, அந்த காலத்தில் அப்பா அம்மா இருக்காங்கன்னு எழுதிக்கிறேன், இது ஒரு பாசிட்டிவ் தானே, எல்லாருக்கும் இல்லை உனக்கு இருக்காங்கல்லன்னு, அப்பா அம்மா இருக்காங்க ஆனால் அவங்க எப்போ பார்த்தாலும் நோய் நொடியாக இருக்காங்க. ஓகே, ரெண்டாவது இப்போ குரு கேட்குறாரு, நீ இப்படி சொன்னல உன் ஒய்ஃப் கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டு போயிட்டாங்கன்னு சொன்னல, குரு நான் அப்படி போய் சொன்னது இல்லையா, நான் உங்களுக்கு சொன்னது இல்லையா, ஒய்ஃப் என் கூட தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க, என் கூட தான் இருக்காங்க, இந்த ஒரு வாட்டி கூட என்ன கோச்சிட்டுலாம் போனது கிடையாது, கூட தான் இருக்காங்க, ஆனால் என்ன எப்போ பார்த்தாலும் தோண தோண தோணத்தாலும் திடீர்னே இருப்பாங்க அப்படின்னு. ஸோ ஒய்ஃப் இருக்காங்க கரெக்டான, ஆ இருக்காங்க, ஒன்று ரெண்டாவது பாயிண்ட்டாக ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னு எழுதுறாரு. தம்பி நீ வந்து என்ன சொன்ன, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, குழந்தைங்களே இல்லைன்னு தானே சொன்னேன் என்கிட்ட அப்படின்னு. இல்லை இல்லை எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. என்ன குருவே நீங்கள் நான் சொன்ன எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை போல இருக்கு அப்படின்னு. இப்போ குழந்தைங்க இருக்காங்க கரெக்டான், ஆ இருக்காங்க, ஒன்றே எழுதுறார், 2 குழந்தைகள் இருக்குது. தம்பி நீ வந்து என்ன சொல்லியிருந்த, உனக்கு வேலை போயிடுச்சா அப்படி ஏதோ சொன்னல, எப்போ ஒரு அப்படின்னு. இல்லை எனக்கு வேலை இருக்குது, எனக்கு 40,000 ரூபா சம்பளம், நல்லா தான் இருக்குது வேலையெல்லாம். என்ன ரொம்ப வருஷமாக இதே சேலரியில் வாங்கினிருக்கேன், ஒரு 60,000 70,000 கட்டம் நல்லா இருக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ உனக்கு வேலை இருக்குது கரெக்டான், ஆ வேலை இருக்குது. அப்புறம் நீ இங்கே வந்து பஸ்ஸில் தானே வந்து போயிட்டுருக்க நம்ம சத்சங்க வர்றதுன்னு. குரு நான் தான் சொன்னேன்ல ஒரு கார் வாங்கியிருக்கிறேன், நீங்கள் தானே அதுக்கு பூஜைலாம் போட்டீங்க. ஆமாம் அதெல்லாம் நான் தான் போட்டேன்ல கரெக்டில், உங்கள்கிட்ட கார் இருக்குல்ல ரைட்டு, இப்போ கார் இருக்குது. ஆனால் இவன் சொல்கிறேன் எங்கள் கார் இருக்குது அது பென்ஸ் இல்லை அப்படின்றான். அப்போது குரு எல்லாருக்கும் இந்த இவனோட எல்லா கதையும் தெரியும் குருக்கு, இருந்தாலும் அவங்ககிட்டே போட்டு போட்டு வாங்குறாரு. அப்போ இந்த சைடு பார்த்தீங்க பாசிட்டிவ்ஸோட காலம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ குரு சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற விஷயத்துக்கே நீ வந்து நன்றி சொல்கிறது இல்லை. ஓகே, இருக்கிறதுல குறை தான் பார்க்குறிய தவிர அது இருக்க நிறைய பார்க்கல, இதுதான் உன்னுடைய பிரச்சனை. உங்ககிட்ட இருக்கிற நிறைகளுக்கு மட்டுமே நீ நன்றி சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய பழக்கமாக இருந்ததுன்னா உன் வாழ்க்கை இதோட பெட்டராக போயிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, நீ என்ன சொல்கிற, நோய் நொடியோடு இருக்காங்கன்ற, மனைவி இருக்காங்க ஆனால் நீ அவங்க ஏதாவது திட்டிகிட்டே இருக்காங்கன்னு சொல்கிற, உனக்கு ஒரு வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்கு, என்ன பத்தலைன்ற, ஓகேவா, போயிட்டு வர்றதுக்கு கார் இருக்குது ஆனால் பென்ஸாக இல்லைன்ற, இப்படி ஒரு ஒன்று இருக்குது ஆனால் அதை குறையவே நீ பார்க்குற, இதுதான் உன்னோட வீக்னஸ்ஸு, நன்றி சொல்ல கற்றுக்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். இது எல்லாருக்குமே ஒரு பணம் தான் பாருங்களேன். இன்றைக்கு ஒரு நாளுக்கு புதுவை சொல்கிறாங்க, ஒரு 1 மில்லியனோ 10 மில்லியனோ மக்கள் ஒரு நாளுக்கு சாவுறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம உயிரோடு இருக்கான்ல, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்ல. உலகத்தில் இருக்கவங்க பாருங்களேன், இன்றைக்கி பொழுது அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இன்பேஷண்டாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி நிலைமையில் நம்ம வீட்டில் இருக்கோம்ல, அட்லீஸ்ட் அவங்க சொந்தக்காரங்க 4 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நம்ம வீட்டில் அப்பா அம்மா மனைவி குழந்தைங்கள்லாம் வீட்டிலே இருக்காங்களா, சந்தோஷம் தானே, இதுக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ணலாம்ல. இதை புரிஞ்சுக்கிட்டால் நல்லது. ட்ராமா இப்படி தான், ட்ராமா எப்படி டிசைன் ஆகிருக்குன்னா, நீங்கள் நல்ல நல்ல கர்மங்கள் செய்திருந்தீங்களா, நல்ல நல்ல காரியங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும், கெட்ட கெட்ட காரியங்கள் செய்திருந்தீங்கன்னா அதை வச்சு செஞ்சுட்டு போவோம்.
அது போன பிரிவில் செய்தாலும் சரி இந்த பிரிவில் செய்தாலும் சரி கெட்டது படித்து அனுபவிக்க வேண்டி வந்துடும். இது வந்து ட்ராமாவோட ஜென்ரல் ஃபார்முலா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு நண்பர் இருக்கார், உங்களுக்கு ஏதோ கஷ்டம் இருக்குது, ஒரு 5000 ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த நண்பர்கிட்ட என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு 5000 ரூபா தேவைப்படுதுன்னு. நண்பரும் என்ன சொல்கிறார், நான் பண்ணுறேன், உனக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இருக்கும்போது பக்கத்தில் போய் வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கடா, எனக்கு ஒரு 5000 ரூபா தேவைப்படுதுறான். அப்போ இந்த நண்பர் என்ன நினைப்பார், நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், நான் முயற்சி பண்ணுறேன்னு சொன்னால் வாங்கி தரேன்னு சொல்கிறேன். அப்படி இருந்தும் நீ பக்கத்துக்கு நான் ஃபோன் பண்ண என்ன பண்ணுவோம், இவருக்கு நம்பிக்கை போயிடுமா இல்லையா? அப்போ இந்த நண்பர் உதவுவார்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒருவேளை ஒரு நண்பர்கிட்ட சொல்கிறீங்க, அவரால் ரியலாகவே பண்ண முடியாதுன்னு வச்சுப்போமே, வேற ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது, இவர் என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு என்ன பிரச்சனைலாம் இவர் என் கூட நிற்பார், இவர் எனக்கு வந்து ஒரு முதுகெலும்பு மாதிரி, எனக்கு நம்பிக்கை நட்சத்திரம் இவர் தான் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். பண்ணாதவர் கூட இவர் எஃபர்ட் போடுவார், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு அனில் மாதிரி ஹெல்ப் பண்ணுவார். கரெக்டாக இதே தான் ட்ராமாவும். நீங்கள் ட்ராமாவில் என்ன சொல்கிறீங்க, வாழ்க்கை போச்சு, என்னடா வாழ்க்கை இது, வெறும் பிரச்சனை தான். இப்படி சொல்கிற உங்களுக்கு அம்பானி மாதிரி ஒரு வாழ்க்கையாக வரும். இது யோசித்தா நல்லது. வாட் யூ திங்க் இஸ் வாட் யூ ஆர், இது ஒரு பழமொழி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுவாக ஆகிறீர்கள் சொல்கிறதுக்கு காரணம் அது தான். அதாவது ஒரு படத்தில் நடிக்கிறீங்க வச்சுப்போம், அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேட்டி காண்றாங்க, அந்த படத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. ப்ரொடியூசர் வேஸ்ட்டு சார், சொல்கிற காசு ஒழுங்காக தரமாட்டார் சார், டேரக்டருக்கு படமே எடுக்க தெரியாது சார் இப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு அடுத்த வர படங்களில் இந்த ப்ரொடியூசர் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரா, இல்லை அந்த டேரக்டர் தான் உங்களை வேற ஒரு படத்தில் உங்களை கூப்பிடுவாரா? கரெக்டு தானே? நீங்கள் இந்த ட்ராமாவை குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் ட்ராமா உங்களை நல்லா வாழ வைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். கரெக்டாக உங்கள் கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே நீங்கள் நன்றி சொல்ல முடியலன்னா பென்ஸ் வந்ததுக்கப்புறம் நன்றி சொல்லுவீங்களா? என்ன கிடையாது இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறதுக்கெல்லாம் நன்றி சொல்ல பழகுகள், அப்படி இருக்கிறவனுக்கு தான் புதுசாக வரும். நேற்று ஒரு சகோதரர் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார், அவருக்கு என்ன வேலை, என்ன பிரச்சனைனா, அவர் ஒர்க் பண்ணுற ஒர்க்கு வந்து நைட் ஷிஃப்ட், ஒரு 4 வருஷமாக அப்படி தான் ஒர்க் பண்ணுறார், வாழ்க்கையே போர் அடிக்குது அப்படி இப்படின்னார். ஆக்சுவலாக பார்த்தா அவருக்கு கை நிறைய சம்பளம் இருக்குது, மனைவின்னு இருக்காங்க, அவங்க டீச்சராக இருக்காங்க, அவங்களுக்கும் நல்ல கை நிறைய சம்பளம் இருக்குது, ஒரே ஒரு குழந்தை எல்கேஜி படிக்குது. ஆக்சுவலாக பார்த்தா ஒரு ஃபேமிலி செட்டப் நல்லா தான் இருக்குது. இவருக்கு ஒரு ரெகுலர் ஷிஃப்ட் கிடச்சிச்சுன்னா எல்லாமே ஸ்மூத்தாக போகும். நான் என்ன சொல்கிறேன், இப்போ வேலை நான் அந்த தமிழ்கிட்ட தான் சொல்கிறேன், இந்த வேலை இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுப்பா. நல்ல ஒரு மனைவி கிடச்சிருக்காங்க, பொறுப்பான அண்டர்ஸ்டாண்டிங் மனைவி கிடச்சாங்க, ஒரு டீச்சராக இருக்காங்க, அவங்களும் சம்பாதிச்சா நன்றி. ஒரு அழகான குழந்தை இருக்குது, எல்கேஜி படிக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, சந்தோஷப்படு. இதெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டே நீ என்ன பண்ணுனா, ஒரு முயற்சி பண்ணு, காலம் ஒரு ஷிஃப்ட் போகிற மாதிரி வேலை தேடுறதுக்கு. இன்றைக்கி வேலை அனைக்கு கிடச்சோம். நீ இது துக்கத்திலேயே நான் நைட் ஷிஃப்ட் பே பண்ணுறேன், நான் நைட் ஷிஃப்ட் பே பண்ணுறேன், துக்கத்திலேயே இருந்தால் உங்களுக்கு அடுத்த சீன் நல்ல சீனாக வருமா? நான் கிடையாது. சந்தோஷமாக இருந்தால் தான் சந்தோஷமான சீன்கள் நடக்கும். அப்போ இதை ஒவ்வொரு ஆத்மாவும் புரிஞ்சுக்கிட்டால் நல்லது. இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த ட்ராமா நீங்கள் விரும்பணும். ட்ராமாவை நல்லதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ட்ராமா நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு போயிட்டுருக்கு, இல்லாதவங்களுக்கு இது குழப்பமாக தான் இருக்கும், குழப்பமாக தான் இருக்கும். அப்போது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக இருக்க விஷயங்கள் எழுதினே வாங்க. அப்புறம் ரொம்ப மார்க் அடிக்கிற அளவுக்கு சந்தோஷம். இது கலிகாலங்க, அது உச்சத்தில் பிரச்சனை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, ஒரு நல்ல வேலை இருக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு நல்ல சத்சங் போயிட்டுருக்கேன், அந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் நமக்கு நல்லதாக இருக்கிறதுக்கு நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஆகா போன்னு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இருக்கிறதுல சந்தோஷப்பட பாருங்கள். ரீசன் டு தேங்க் கண்டுபிடிங்க, நன்றி சொல்கிறதுக்கான காரணங்கள் கண்டுபிடிங்க, நன்றி சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒருத்தர் காலு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்படி சந்தோஷப்படுக்கலாம்? உயிரே போல சந்தோஷப்படுக்கணும். இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன பாசிட்டிவாக இருக்குன்னு மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த குதிரைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கண்ணாடி மாதிரி ஒன்று போட்டுறாங்க, பச்சை பச்சையாக சரின்னு பண்ணுவாங்க, எல்லாரும் இப்படி வச்சு நேராக பார்க்குற மாதிரி அப்படிலாம் பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கண்ணாடி போட்டுக்கணும். நமக்கு எல்லா பிரச்சனைகள்லையும் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்களேன், எல்லா இதுக்கும் நன்றி சொல்கிறீங்களா? எல்லாம் எப்போ பார்த்தாலும் நான் வந்து குறை சொல்லிட்டே இருக்கேன், இதுதான் என்னோடய ஆட்டிடியூடாக இருக்கா, என்னோடய மனநிலையாக இருக்கான்னு கமெண்ட்ஸில் போடுங்களேன். எல்லோரும் இந்த
என்ன சொல்கிறது தேங்க் கிவிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கணுன்றது தான் நம்ம எதிர்பார்ப்பு. அப்படி தான் இருக்கணும், இப்போ இல்லைன்னா அப்படி ஆக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.